ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்லோன் தமிழா டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிவிசன் டெஸ்ட் 2 ஓகேவா. ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா குஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுபடி வந்து இந்த வாரம் நடந்த ஸோ டே 5லேருந்து டே 8க்கான லெசன்லேருந்து இன்றைக்கி வந்து ரிவிசன் டெஸ்ட் 2 வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கான வீடியோ தான் அது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1, பழங்குடியின கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாக அறியப்படுவது எது? ஸோ பழங்குடியின கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாக அறியப்படுவது எது அப்படின்னா, ஆப்ஷன் சி, முண்டா கிளர்ச்சி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். மங்கள் பாண்டே என்ற பெயர் கொண்ட சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கியது எப்போது? மங்கள் பாண்டே என்ற பெயர் கொண்ட சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கியது எப்போது அப்படின்னா, மார்ச் 29. ஓகேவா. ஸோ இயர் எந்த வருஷம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1908. ஓகேவா, சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் 1908. இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கிய ஆண்டு, இண்டிகோ கிளர்ச்சி. ஸோ இண்டிகோ கிளர்ச்சியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 1859. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு எங்கு நடைபெற்றது? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் அமர்வு எங்கு நடைபெற்றதுன்னா, பம்பாயில் வந்து நடந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 1885 December 28 வந்து பம்பாயில் வந்து நடந்திருக்கும். அடுத்து, புவிப்பரப்பில் இருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு உயரத்திற்கும் எத்தனை டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை வந்து குறைகிறது அப்படின்னா, 6.5. ஓகேவா, 6.5. இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கிய காரணி வந்து எது அப்படின்னா, பருவகால காற்று. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட காலநிலையை பாதிக்கும் மிக முக்கிய காரணி வந்து எது அப்படின்னா, பருவகால காற்று. கீழ்கண்ட எந்த மாதங்களில் வடமேற்கு திசையில் இருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா, ஏப்ரல் மே. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி, ஏப்ரல் மே. வனப்பரப்பு குறைந்துள்ள மாநிலங்களில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் வந்து எது அப்படின்னா, மேகாலயா. ஸோ கேட்கலாம், ஓகேவா. ஸோ வனப்பரப்பு வந்து குறைந்துள்ள மாநிலங்களில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் வந்து மேகாலயா. ஸோ 116. நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஸோ நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் டெல்லி. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? ஸோ குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தோம்னா ஆண்டுக்கு வந்து 2 முறை நாடாளுமன்றத்தை வந்து கூட்டுகிறார். வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் யார் பெயரிலே நடைபெறுகிறது? ஓகேவா, அது வந்து யார் பேர்னா, குடியரசுத் தலைவர் தான். ஸோ வெளிநாடுகளுக்கான உடன்படிக்கை, ஒப்பந்தம், ஸோ எல்லாமே வந்து குடியரசுத் தலைவர் பேரில் தான் நடைபெறுது. துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எத்தனை மாத காலத்திற்கு குடியரசுத் தலைவரின் பணிகளை கவனிப்பார்? ஸோ வந்து இப்போ வந்து குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லையோ, அவர் வந்து இல்லை விடுப்பில் இருக்காரோ, ஸோ அது மாதிரி காலகட்டங்களில் துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு பணிகளை வந்து கவனிப்பாங்க. ஸோ அதிகபட்சமாக எத்தனை மாத காலத்திற்கு அப்படின்னா, 6 மாத காலத்திற்கு. ஸோ ஆப்ஷன் பாம்பே. யாருடைய ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம்? ஸோ பிரதம அமைச்சரோட ஆலோசனை பேரில் தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையை வந்து கலைக்கலாம். ஸோ ஆப்ஷன் பாம்பே. மத்திய அரசாங்கத்தின் 3வது அங்கம் வந்து எது அப்படின்னா, நீதித்துறை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மத்திய அரசாங்கத்தோட 3வது அங்கம் வந்து நீதித்துறை. ஆளுநரின் சிறப்பு உரிமைகள், ஸோ என்ன சட்டப்பிரிவு அப்படின்னா, 361(1). சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிப்பவர் யார்? ஸோ யார் அப்படின்னா, முதலமைச்சர். சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிப்பவர் முதலமைச்சர். சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு வந்து 169. சட்டமேலவை உருவாக்கம் மற்றும் அல்லது நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு வந்து 169. கீழ்காணம் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல? ஸோ தூதரகம்ங்கிறது ஆளுநரோட அதிகாரம் வந்து கிடையாது. ஸோ கடைசி ஒன், மாநில அரசின் தலைவர் யார்? மாநில அரசின் தலைவர் வந்து யாருன்னா ஆளுநர். அரசாங்கத்தின் தலைவர்னு கேட்டால் தான் முதலமைச்சர். ஓகேவா, அரசின் தலைவர் அப்படின்னா வந்து ஆளுநர், அரசாங்கத்தின் தலைவர்னு கேட்டாங்கன்னா முதலமைச்சர். தேங்க்யூ.